ஹலோ ஃபேமிலி, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் டே விலாக் தான் இந்த வீடியோ பண்ணிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளையான வச்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் காலேஜ் ஃபஸ்ட் டே போகிறேங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்படியே ஒரு வீடியோவாக அப்படியே க்ரியேட் பண்ணி வைக்கலாம் சொல்லிட்டு. சரி இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, காலிலேருந்து அப்படியே ஒரு டெய்லி ரொட்டீனுமே எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சரி ப்ரோ உங்கள் காலேஜ் டூர் போடுங்க, காலேஜ் பிளாக் போடுங்க சொல்லிட்டு. சரி அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து செகண்ட் டிகிரி தான் போட்டிருக்கேன், அதான் இங்கே பிஜி போட்டிருக்கேன். ஆல்ரெடி பிசிஏ பிடிச்சிருக்கேன், இப்போ வந்து சரி ஃபேஸ்ட் டிகிரியாக போயிடுச்சு, எம்பிஏ போட்டிருக்கேன். இங்கே நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, எங்கே ப்ரோ போட்டிருக்கீங்க, எம்பிஏ எங்கே போட்டிருக்கீங்கன்னு கேட்டுட்டு. ஆனால் ஒரு பெரிய ஒரு காமெடி என்னன்னா, ஒரு 2 hours ட்ராவல், எப்படி சொல்லுது, 4 hours தான் காலேஜ், டோட்டலாக 4 hours தான் காலேஜ். ஆனால் அதுக்கு நான் 4 hours ட்ராவல் பண்ணோம், போகிறதுக்கு 2 hour, வரத்துக்கு 2 hour, ஒரே ஃபன்னாக போச்சு. இருந்தாலும் சரி சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக வர சேர்ந்தேனா, அதனால சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு சேர்ந்தாச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு போது இல்லை, எனக்கே படப்படப்பட வந்து நம்ம வந்து பஸ்ல தான் போகப்போம். லொக்கேஷன் சொல்கிற பாருங்க, வீடு, வண்டி, பஸ்ஸு, காலேஜ், அப்படியா தோரா பிரிட்ஜில் வர மாதிரி தான் போனால் தான் தெரியும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க காலேஜ்லேயே சேர்ந்து படித்தேன், அதனால் அவ்வளோ பெருசாக காலேஜ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இப்போ வந்து ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணி போக போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன காலேஜ்னு கேட்டிங்கன்னா, நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின்னு ஒரு காலேஜ் மதுரவாயில் இருக்குது. அங்கே தான் இப்போ ட்ராவல் பண்ணி, கிட்டத்தட்ட 2 hours ட்ராவல், அவ்வளோ ட்ராவல் பண்ணி போய் இப்போது அந்த காலேஜுக்கு போனோம். ஆனால் அங்கே 4 hours தான் காலேஜ், அதுவும் நான் வந்து மார்னிங் ஷிஃப்ட் இருக்கல, மார்னிங்லாம் காலையில் 4 மணிக்கெலாம் இருந்து கிளம்ப முடியாது, அதனால பார்த்தா ஈவினிங் ஷிஃப்ட் இருக்குல்ல. ஈவினிங் ஷிஃப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 o'clock போயிட்டு 4 o'clock வந்துடலாம். சரி நம்ம பஸ் பிடிச்சி வரதுக்குலாம் கரெக்டாக இருக்கும் டைமிங் சொல்லிட்டு, சரி ஈவினிங் ஷிஃப்ட் எடுத்து, அதாங்க ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் நினைக்கிறேன், அந்த ஷிஃப்ட் எடுத்தாச்சு. சரி இப்போ வந்து இன்னைக்கு போயிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணலாம், அதே புதுசாக காலேஜ் போகிறவங்களுக்குலாம் காலேஜ் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் சொல்லி தான் இந்த வீடியோ. சரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளையான வச்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர், அதாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்குள்ள சொல்லி போனால் நம்ம பையன் ஒருத்தருக்கான கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சொல்லி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் மேலும் வீடியோகள் போல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரி டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு, ஃபஸ்ட் நாள் லேட்டாக போகக்கூடாது இல்லைங்க. சரி அப்படியே உங்களே கூட்டுட்டு சரி அப்படியே போயிட்டு ஒரு காலேஜை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம், அப்படியே என்னென்னலாம் ஃபன் நடக்கு போது தெரியல. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு முக்கிய குறிப்பு என்னன்னா, இந்த கெட்டப் வேறு சேஞ்ச் பண்ணியாச்சு. சரி இப்போ காலேருந்து என்ன ஒரு கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் ஷர்ட் போட போகிறேன். நார்மலாக வந்து ஃபார்மல் தான் எனி டைம் யூஸ் பண்ணுவேன், அதனால் இன்றைக்கி வந்து ஃபார்மல் போடாமல் ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸாக ட்ரை பண்ணலான்னு சரி ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்தேன். ஒயிட் ஷர்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர் பேண்ட் இருக்குது, ஒரு ப்ளூ ஜீன் இருக்குது. சரி ப்ளூ போடலாமா, சில்வரில் அதான் ஆஃப் பிளாக்ங்க, அது போடலாமல் சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன். சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு அது எப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு, சரி அப்புறமா சரி அதில் எதனா ஒன்று எதனா ஒன்று போட்டுட்டு போனோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணோம். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குங்க, ப்ளூ ஜீன் போடலாமா ஆஃப் பிளாக் போடலாமா சொல்லிட்டு. சரி பார்ப்போம், ஏதோ ஒரு ஜீனை போட்டுட்டு இன்றைக்கி ஒரு வேறு லெவல் ஒரு ஃபன் ஆக போகுது, அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குது தெரியல. சரி வாங்க காலேஜுக்கு போகலாம், நீங்களும் வாங்க போகலாம், பாய். வீடியோ ஆன் பண்ணிட்டு எங்கடா பின்னாடி போயிட்டு இருக்க மனம் சொல்லிட்டு கேட்காதீங்க, சும்மா ஒரு இன்டர்வியூக்காக பின்னாடி இருந்து முன்னாடி வரவே பண்ணலாம் சொல்லிட்டு தான். சரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். சரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயிட் ஷர்ட் தாங்க போட போகிறோம். சரி எப்பயுமே வந்து ஃபார்மல் ட்ரெஸ் போட்டே போர் அடிக்குது, சரி இன்றைக்கி ஒயிட் ஷர்ட்டும் ஜீனும் போடலான்னு ஐடியா பண்ணேன். ஆஃப் பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு சாய்ஸ் வச்சுருந்தேன். சரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ளூவே செலக்ட் பண்ணி போட்டாச்சு. சரி ஆல்ரெடியே டைம் ஆயிடுச்சு, இந்த ஷர்ட்டு வேறு ஆல்ரெடி அயன் பண்ணிட்டேன், இருந்தாலும் அயன் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சரி இப்போ என்னடா பண்ணுறது, டைம் வேறு ஆயிடுச்சு யோசிச்சுருக்கும் போது தான் சரி நம்ம வேறு லெஜெண்ட் மாறலாம்னு சொல்லிட்டு சரி போட்டிருந்த சட்டையில அப்படி அயன் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் வேற லெவல் சூடுங்க, நீங்களும் இது போல சட்டை போட்டுட்டு அயன் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, ஆனால் பயங்கரமாக கொதிச்சுதுங்க. சரி அப்புறமா சரி டைம் வேற ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு நம்ம நிஞ்சா பைக் எடுத்துட்டு ஒரு 2500 kilometers வண்டி எடுத்துட்டு போய்டும் சொல்லிட்டு கிளம்பி ஆச்சுங்க. சரி நான் வேற அதிகமாக பஸ்ஸில் வேற டிராவல் பண்ணது கிடையாது, எங்கடா அப்போ காரில் போவேன் கேட்கேன், கார்லேயும் போக மாட்டேங்க நான், அதிகமாக ஊரை விட்டு எங்கே வெளியே போக மாட்டேன். சரி எங்கன்னா போத்தேன், பக்கத்தில் கடைக்கு கிடைக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். சரி ஃபைனலாக ரொம்ப நாள் கழிச்சு பஸ் ஏறதால கொஞ்சம் பத்தட்டமாக இருந்தது, ஃபைனலாக பஸ் ஏறி டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. அப்புறமா தான் சொல்கிறாங்க அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு பஸ்ஸு பிடிச்சி போனோமான்னு சொல்லிட்டு. சரி அப்புறமா கேட்டுட்டு எப்படியோ இன்னொரு இடத்துல பஸ்ஸு பிடிச்சி கிளம்பி ஃபைனலாக காலேஜ் இருக்க இடத்துக்கு போயாச்சு. அப்புறமா அந்த என்ட்ரன்ஸை பார்த்தவொடனே தான் எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன்னா ஜெயிச்சுட்டுனா மாறான்ற மாதிரி இருந்தது. அங்கே போனவொடனே எனக்கு ஃப்ரெண்டு கிடச்சாங்க, சரி அங்கேருந்து அவர் கூட தான் சரி நம்ம கிளாஸுக்கு போகிறோம், எந்த கிளாஸ் ஏதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. சரி அப்புறமா அவங்க சொன்னவொடனே தான் ஒரு இடம் ஒரு நம்பர் ஒன்று சொன்னாங்க, அந்த நம்பர் இருக்கிற கிளாஸுக்கு போங்கப்பான்னு சொல்லிட்டு. சரி அப்புறம் 3 மாடி
ஏறணும்னு சொன்னாங்க. லிஃப்ட்ல போகலான்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஓவர்லோடுன்னு சொல்லிட்டு சரி இறங்கி வந்துட்டோம். சரி அப்புறமா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கும் போது தான் சரி நம்ம ஸ்டெப்லேயே போகலான்னு சொல்லிட்டு மூணு மாடி ஸ்டெப்பில் ஏறிட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் நான் நின்று நானும் என் ஃப்ரெண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சரி அந்த வீவோலாம் பார்க்க வேறு லெவலில் இருந்தது. சரி ஃபஸ்ட் நாள் கிளாஸில் போகும்போது சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி என் ஃப்ரெண்டையும் கூட போகலாம்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு பேர் சேரட்டுண்டா எல்லாம் கூட்டமாக போய்டும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா யாரும் வரல. சரி நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். சரி அப்புறம் ஃபைனலாக எங்கள் கிளாஸ் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியோட வியூ ஃபுல்லாக நல்லா பயங்கரமாகவே தெரியுது. சரி டைம் வேறு ஓவர் ஆயிடுச்சு. சரி கிளாஸ் உள்ள என்ட்ரி கொடுத்துலாம் சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்கலான்னு போனால் நண்பா நீ போடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் இல்லைடா நீ போடா நீ போடலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே நின்றுட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு நிமிஷமாக. சரி அப்புறமா ரெண்டு பேரும் தலையை குளிஞ்சிட்டு சரி அப்படியே போய்ட்டுன்னு சொல்லிட்டு எந்த பெஞ்சில் உட்காரத்துன்னு வேறு தெரியல. சரி ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு சரி ஏதோ ஒரு பெஞ்சை புட்ராட் அப்படின்னு உட்காரம் பார்த்தா சரி லாஸ்ட் பெஞ்ச் வேணாம் ஃபஸ்ட் நாள் அது மாதிரி சொல்லிட்டு சென்டராக ஒரு பெஞ்சை பார்த்து உட்காந்தாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்து சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சரி நீங்களும் ஃபஸ்ட் நாள் காலேஜ் போயிருந்தீங்கன்னா இது போல் சுற்றி வேடிக்கை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமலில் சொல்லுங்கள். சரி என்னடா வந்தோடனே ஏதோ எழுதுறான் படிப்பாளியாக இருப்பான்னு பார்த்தேன். இல்லை நியமம் தாங்க எழுதுறான். சரி என் பேக்கில் என்ன நோட்டு பெண்ணாவது இருக்கா பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நோட்டு பெண்ணெலாம் எத்தனை வேறு ஃபோனு ஹெட்ஃபோன் மட்டும்தான் இருக்குது. சரி இனிமேல் தான் வாங்கணும். சரி ஃபஸ்ட் நாள் வர ஆர்வத்தில் ஏதோ எடுத்துகிட்டு வரல அவன் வேறு பார்த்துட்டு நம்மளை பார்த்து சிரிக்கிறான் ரொம்ப இருக்குங்க ப்ரோ வாங்கிட்டு வரும் சீக்கிரம் சொல்லிட்டு இருந்தேன். சரி ஃபைனலாக கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நேம் சொல்லுங்க எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. சரி நாங்களும் நாங்கள் எங்கேருந்து வரோம் எங்கள் நேம் அப்படிலாம் சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரேக் டைம் ஆயிடுச்சு. கேன்டீனுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்டோம். அப்புறமா கேன்டீன் எங்கே இருக்குது தெரியல. இங்கே வந்து மூணு கேன்டீன் இருக்குப்பா எந்த கேன்டீனுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மூணு மாடியை விட்டு இறங்குவோம் அப்புறமா வந்து நம்ம கீழே போய் கேட்டுக்கலாம் சொல்லிட்டு கீழே போய்ட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா சரி எந்த கேன்டீனுக்கு போகலாம் நண்பான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இரா ஃபஸ்ட்டு கீழே இறங்கி போவோம் நான் சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடிக்கு எப்படியோ வந்து சேர்ந்துட்டேங்க. அங்கே ஒரு கேன்டீன் தெரிஞ்சது பார்க்கும்போது சரி இந்த கேன்டீனுக்கு போகலாமா இல்லை கேம்பஸ் உள்ளே ஒரு கேன்டீன் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஃபஸ்ட்டு நம்ம கேம்பஸில் இருக்க கேன்டீனுக்கு போய்ட்டு வந்தலாம் சொல்லிட்டு அந்த கேன்டீனுக்கு போகலாம் சொல்லிட்டு சைடில் தான் இருக்குன்னு சொன்னாங்க அங்கே கேட்டதுக்கு. அப்புறமா கேன்டீனுக்கு உள்ள என்ட்ரி கொடுத்தா வேறு லெவலில் ஒரு கூட்டமாக இருந்தது. என்னடா நண்பா இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி அங்கே போயிட்டு கொஞ்சம் அப்படியே பதட்டமாகிடுச்சு இவ்வளோ கூட்டத்தை பார்த்தோன்னே. அப்புறமா என்ன வர வாங்கலாம் நண்பா சொன்னோடனே ஒரு லேஸும் ஒரு பாதாம் மில்க்கும் வாங்கிட்டோம். சரி டேஸ்ட் ஓரளவு நல்லா தான் இருந்தது. அப்புறமா கொஞ்சம் நேரம் அந்த உணவு கேன்டீனுக்கும் சொன்னாங்க அதுக்கு வந்து இந்த சைடு பார்க்கிங்காக போயிட்டு போகணும்னு சொன்னாங்க. சரி அந்த கேன்டீனுக்கு போகலாமா நண்பா சொல்லிட்டு கிளம்பிட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே போகிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுங்க பிரேக் முடிஞ்சிருச்சு. சரி திருப்பியும் காலேஜுக்கே கிளம்பி வந்துடும். சரி திருப்பி கிளாஸுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போயிட்டு இருந்தோம். வேறு வழியாக போயிட்டு இருந்தோம். அப்புறம் கிளாஸில் போயிட்டு கொஞ்சம் இது ஒரு சிலதெல்லாம் எழுதி போட்டாங்க அதை எழுதிட்டு இருந்தோம். சரி டைம் எப்போ ஆகும் நாலு மணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்ச மாதிரி ஹேண்ட்ரைட்டிங் தானே பார்க்குறீங்க. ஹேண்ட்ரைட்டிங் கொஞ்சம் டாக்டருக்கு ஏற்றமாரி தான் இருக்கும். ஏன்னா நல்லா டாக்டர் ஆக நீங்கள் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் சமாசம் தானுங்க. ஹேண்ட்ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அப்புறம் நாலு மணி ஆனவொடனே சரி கிளம்புறா வீட்டுக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி இன்றைக்கி எப்பயுமே என் காலேஜ் ரோட்டின் இப்படி தான் இருக்கும் போல். அப்புறம் வேறு வழியாக போகலான்னு சொல்லிட்டு அப்படியே காலேஜை சுற்றி போட்டு என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என்னடா இங்கே பண்ணுறீங்கடா இல்லடா தண்ணிக்கு என்ன போட வந்தோம்னு சொல்லிட்டு வேறு லெவல் ஃபன் டே போதுனா வாங்கடா டைம் ஆகுதுடா பஸ் எடுத்து போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு இங்கே லோக்கல்ல இருக்கிறதால சரி நண்பா நானே உன்னை எத்தனை பஸ் ஸ்டாப்ல விட்டுறேன் சொல்லியிருந்தேன். அப்புறம் கேம்பஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு சரி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா சரி எங்கடா பார்க்கிங் சொல்லிட்டு பார்த்தா பார்க்கிங் நித்தின வண்டி கண்டுபிடித்து ரொம்ப நேரம் போல அவ்வளோ வண்டி இருக்கு நண்பா எங்கடா வண்டின்னு கேட்டதுக்கு இருடா அதை தானே தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். டே என்னடா அப்படி பண்றேன் சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டி நித்தின இடத்தை கண்டுபிடிச்சாச்சு. சரி அப்புறமா வண்டி எடுத்துட்டு டே நண்பா இப்போ பஸ் இருக்கா இல்லைன்னு தெரியல சரி சீக்கிரமாக செலவப்பை செக் பண்ணலாம்னு சொல்லி செலவப்பில் செக் பண்ணிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. சரி ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புவோம் அப்புறமா அங்கே போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு பார்த்துக்கலாம் கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி காலேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு எட்ஸைட் ஆகிடும் சொல்லிட்டு எட்ஸைட் ஆகிடும். இதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காலேஜுமே பக்கத்துலேயே உணவு பார்த்தீங்கன்னா லா காலேஜ் இருக்குது. சேம் அதே ஒரு என்ட்ரன்ஸு நல்ல வேலை மாறி போகாமல் கரெக்டாக ஒரே காலேஜுக்கு வந்து சேர்ந்துட்டேன். சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கில் போனால் சாயங்கால டைமில் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க. என்னடா இது ஈவினிங் டைமில் கூட இவ்வளோ வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அது இல்லாமல் வேறு செம டிராஃபிக்கு. சரி என்னடா இது இப்படி ஃபஸ்ட் நாளே இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட் நாளே. சரி என்ன பண்ணுறது சேர்ந்தாச்சு ரெண்டு வருஷம் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டே போயிருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பஸ் ஸ்டாண்டில் சேஃபாக அதாங்க சேஃபாக விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி கிளம்பி நம்ம ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. சரி நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்குன்னு இந்த காலேஜ் விளாக்கை எடுத்து போட்டாச்சு. இது போல் யாரும் நெக்ஸ்ட்டு என்ன விளாக் போகலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். சரி என் ஃப்ரெண்டு பார்த்தா எங்கள் நம்ம ஊரில் வெயிட் பண்ணி தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து சேர்றதுக்கு 6-7 கிட்ட ஆயிடுச்சு. ஃபைனலாக எப்படியோ வந்து காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுதுங்க எங்கள் காலேஜ் போயிட்டு. சரி ஹாப்பிங்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜ் லாக் போட்டாச்சு. எல்லாருக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸ்.